அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துமோகன். வணக்கம் முத்துமோகன், வழக்கு ஒத்திவைப்பு குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் சூர்யா. தூத்துக்குடியில் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு வருகிற மார்ச் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மாவட்ட நீதிபதி செல்வம் உத்தரவிட்டுள்ளார். தமிழக மீன்வளத்துறை அமைச்சராக இருப்பவர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கடந்த 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் வருமானத்துக்கு அதிகமாக சுமார் 4 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அவரது மனைவி, 2 மகன்கள் மற்றும் அவரது சகோதரர் உட்பட 7 பேர் மீது இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு விசாரணைகள் 80% அளவுக்கு முடிந்த நிலையில் கடந்த சில மாதம் 2 மாதங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முறைகேடாக பல சொத்துக்களை குவித்துள்ளதாகவும், இது தொடர்பாக தங்களிடம் ஆதாரங்கள் உள்ளது, எனவே இந்த வழக்கில் தங்களை ஒரு சாட்சியாக இணைக்க வேண்டும் என தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு மீண்டும் சூடு பிடித்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை இன்று தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிபதி செல்வம் தலைமையில் வந்தது. வழக்கு விசாரணைக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பு மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கறிஞர் யாரும் ஆஜராகவில்லை. லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை மற்றும் அவர் வழக்கறிஞர் மற்றும் ஆஜராகிருந்தார். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையை வருகிற மார்ச் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மாவட்ட நீதிபதி செல்வம் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சூர்யா. அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கு ஒத்திவைப்பு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்துமோகன்.